கஞ்சா சோறு சாப்பிட்ருக்கீங்களா? மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். இதுக்கு லைனில் க்யூ பண்ணி நின்று எத்தனை அவராக இருந்தாலும் சரின்னு சாப்பிடுவாங்க. ஆனால் இது கஞ்சாவில் செஞ்சதில்ல, வேறு இன்க்ரீடியன்ஸில் செஞ்சது, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரி, அதுக்கு முன்னுக்கு இது கஞ்சா சோறா இல்லை கஞ்சா சாதமா, எது ப்ராப்பரான தமிழ்னு சொல்லிடுங்க. ஓகே, முதல்ல நெய் விட்டு முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சிட வேண்டியதான். எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் வந்து நம்ம பட்டை பூவு, கிராம்பு, லவங்கம் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு டவுன் பண்டான் மறக்காமல் ஆட் பண்ணணும். டவுன் பண்டான் ஆட் பண்ணிட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து வாசம் வந்த பிற்பாடு நம்ம இஞ்சும் பூண்டும் இடித்து வச்சுருக்கணும். அதையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிட வேண்டியதான். இது வந்து பெருஞ்சா சூப், சூப் செய்கிறதுக்குள்ள மசாலா. ஸோ அதுவும் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட வேண்டியதான். இந்த தண்ணி வந்து நம்ம சோறாக்குற அளவுக்குள்ள தண்ணி. இது வந்து சுசு சாய், நான் வந்து பிளான்ட் பேஸ்ட் மில்க் யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து வெஜிடபிள்ஸ் தாக்கியூ. ஸோ அதுக்கு பதில் நீங்கள் மஷ்ரூம் சீசனிங் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான். அண்ட் தென் சில்லி சாஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பக்கெட் வச்சிட வேண்டியதான். ஆனால் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும், என்னென்னா வந்து ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். பஸ்மதி ரைஸ் வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சிடணும். நான் இன்றைக்கி இந்த பஸ்மதி ரைஸ் வந்து எந்த பிராண்ட் பாய்க்கிறேன்னு சொன்னாக்கா லால் கீலா பஸ்மதி ரைஸ். ஏன்னு கேட்குறீங்களா? இது ஒன் ஆஃப் த டாப் 10 பஸ்மதி ரைஸ். இதுக்கு முன்னாடி நிறையா ரெசிபி நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் லால் கீலா பஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி செஞ்சுருப்பேன். அதோடய குவாலிட்டி வந்து வேறு லெவல். நீட் நீட்டாக இருக்கும், 2 cm அளவுக்கு நீட்டு. அது மட்டும் இல்லைங்க, இட்ஸ் ப்ரோட்டீன் அண்ட் ரீச், வைட்டமின் B1 வந்து ரீச்சான ஒரு ரைஸ். அண்ட் டெஃபினெட்லி எந்த ஒரு பிரியாணி பஸ்மதி ரைஸ் தேவைப்படுற ரெசிபிக்கு இதோட பெஸ்ட் ரைஸ் நான் இன்னும் ட்ரை பண்ணதில்ல. இதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐ ஹவ் ட்ரைட். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வீடியோவில் என்னென்னா செய்கிறேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? நான் பேசும்போது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ரிட்டன் ரெசிபி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்தமாரி ரைஸ் ரெடி ஆகிற கட்டத்தில் நம்ம வந்து ஐயம் கோரிங் பிரம்பா, ஆனால் இன்றைக்கி மஷ்ரூம் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா ஸ்பைசஸ் வெரி சிம்பிள், வெங்காயம் பூண்டு இஞ்சி அண்ட் தென் லெமன் கிராஸ் சிராய் இதெல்லாம் நல்லா வந்து பிளான் பண்ணிவிட்டு ஹெரிசியம் மஷ்ரூமோட ஆட் பண்ணிக்க வேண்டியதான். கருவேப்பிலை, சீரகம், மல்லித்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், கறி மசாலா தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட வேண்டியதான். இதோடு நீங்கள் கொஞ்சம் ரைஸ் ஃப்ளா ஆட் பண்ணிவிட்டு பொரிக்கிறதா இருந்தாலும் பொரிக்கலாம், ஒன்றும் கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். மீடியம் ஃபையரில் நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டிதான். இதை அந்த கஞ்சா சோறோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதோட குழம்பு கொஞ்சம் சைட் டிஷ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டிஃப்ரெண்ட் லெவல். நிறைய பேர் கேட்பீங்க, வீகனாக இருந்துட்டு எதுக்கு கோழி மீன் ஆடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, சைவ மீன் சைவ கோழி அப்படின்னு? யார் என்ன சாப்பிட்டா என்னங்க, அவங்கவுங்க சந்தோஷமாக இருந்தால் சரியில்லை. ஓகே, ஸோ ரைஸை பார்க்குறீங்களா என்ன ஒரு அழகாக முத்து முத்தாக வந்திருக்குன்னு? நீங்களே வாங்கி ட்ரை பண்ணி சமைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்காக நீங்கள் வேறு எந்த ஒரு ரைஸ்க்கும் போக மாட்டீங்க, இதோடு இருப்பீங்க. ஓகே, அதோட கொஞ்சம் கியூகாம்பு, வெண்டைக்காய், பச்சை மிளகாய், பொரிச்ச இந்த மஷ்ரூம்ஸ் அண்ட் ஓசோ குழம்போட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு அங்கிட்டு நீங்கள் வெளியே போய் சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லைங்க. பஸ்மதி ரைஸ் இது உண்மையிலேயே ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ரீச்சாக, எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அவ்வளோ ருசியாக இருக்குது. வெஜிடேரியன் சிக்கன் மஷ்ரூமில் செஞ்சது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா?